வேலை விட்டு இல்லைன்னாலும் வேளா வேலைக்கு திங்கறதுல ஒன்னும் குறைச்ச இல்ல. நல்லா தின்னு. என்ன சித்தி, வெறும் வெண்டைக்காய் இருக்கு? நீ கிழிக்கிற கிழிப்புக்கு காலிஃபிளவரா வைக்க முடியும்? வெண்டைக்காவ தின்னாலாவது வேலைக்கு போற இடத்துல மூளை வேலை செய்தான்னு பாப்போம். எனக்குதான் மூளை வேலை செய்யல, எல்லாம் வெண்டைக்காய் இருக்குது. அவருக்கு என்ன வேலை செய்யல, எல்லாம் முருங்கைய சாப்பிடறாரு. டேய், பர்சனல் மேட்டர் கலராத. மானம் கப்பல் ஏறிட்டா அப்புறம்? மானம் கப்பல் ஏறுதா? என்னைக்கு நீ சித்திய தொட்டியோ அன்னைக்கே உன் மானம் ஏரோப்ளேன்ல ஏறிச்சு. அப்பனும் புள்ளையும் சேர்ந்து ஆக்கி போடுறவளையே திட்டுறீங்களா? யோ, உள்ள வா, உன்னை பேசிக்கிறேன். இந்த முருங்காய சாப்பிடாம நான் உள்ள வர மாட்டேன்பா. கைமாத்தா ரெண்டு முருங்காய் கூட. நீ எனக்கு ரெண்டு வெண்டைக்காய் கொடு. வேணா வேணா, நீயே தின்னு. நாலு பேர் மொத்தமா போறோம், அவனை ஒரே அமுக்கு அமைக்கிறான். சின்ன வயசுல திருவேலையே தொலைஞ்சது. இது இது அப்படியே விட்டுருந்துருக்கலாம். இன்னும் தொல்லையாகுது இதாண்ட. எப்பா, நான் ஆரம்பத்துல வேணா தொல்லையா இருப்பேன், ஆனா எதிர்காலத்துல நான் தான் உனக்கு பெரிய உதவியா இருப்பேன் பாரு. கேஞ்சது போ. என்ன சொல்றீங்க? காலையில 7 மணிக்கு ஹைதராபாத் ட்ரெயினை பிடிச்சி போய் இன்னும் 5 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. ஆனா உள்ளதான் இருக்காரு. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? மரியாதையா வெளியே வருவியா இல்ல உள்ள வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துக்க? எங்கயா வாங்குறது? நீதான் மாத்த மாட்டேங்கிறிய. கடனை எப்ப யா கொடுக்கற? வர ஒண்ணாந்தேதி கொடுத்துறேங்க. உங்க ஆப்ப தலைமையில சத்தியமா ஒண்ணாந்தேதி கொடுத்துறேங்க. இடிய கைய, நீ ஒன்னாம் தேதி குடுக்கல, நாங்க கோர்ட்டுக்கு போவோம், நீ குடும்பத்தோட ஜெயிலுக்கு போவையா? ஏம்பா, குடும்பத்தோட ஜெயிலுக்கு அனுப்புறன்றாங்களே? நம்ம ரெண்டு பேரும் போனா பரவாயில்ல, அங்கேயும் சித்தியும் கூட்டு வந்துடாத. டேய், உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன்னு என்ன கவுக்குறேன்னு? ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, முதலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம், எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை, எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை ஜால்ரா, ஜால்ரா. ஆமையா, நான் ஜால்ரா இருக்கிறது தப்பு இல்ல, கால்ரா இருக்கிறது தான் தப்பு. முதலாளி வர்க்கம், முதலாளி வர்க்கம், அதிகார கும்பல், ஆணவ கும்பல், அதிகார கும்பல். எதுக்கு எல்லாரும் வெளியில நின்னு சத்தம் போறீங்க? எங்க கோரிக்கைகள் நிறைவேறணும். வெயிட், நான் உங்களை லேபரர்ஸா மட்டும் நினைக்கல, என் ஃப்ரெண்ட்ஸா நினைக்கிறேன். இது உங்க கம்பெனி, உங்க ப்ராப்பர்ட்டி. லுக், இது நம்ம கம்பெனி கௌரவ பிரச்சனை, எது வந்தாலும் உள்ள போய் பேசலாம். ரைட், அதுல கை வைக்காதீங்க. பிஏ உங்களையும் தான். உங்க பிரச்சனை எங்க கோரிக்கைகள் என்னன்னா நான் சொல்றேன். போன வருஷம் 7% போனஸ் கொடுத்தீங்களே, இந்த வருஷம் கம்பெனில ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு, ஏன் 10% கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்க போறீங்க இல்லையா? ரொம்ப சரிங்க. லீகல் அட்வைசர் எஸ் சார். நம்ம ஃபேக்டரி தொழிலாளர்கள் எல்லாருக்குமே 20% போனஸ் கொடுத்துருங்க. நீங்க 10% போனஸ் கேட்டீங்க, நான் 20% கொடுத்துருக்கேன். சந்தோஷம் தானே? எங்க ரெண்டாவது கோரிக்கை என்னன்னா, உங்க ரெண்டாவது கோரிக்கை என்னன்னு நான் சொல்லட்டுமா? இது வரைக்கும் 2 செட் யூனிஃபார்ம் தான் கொடுத்துட்டு இருந்தோம், இந்த வருஷத்துல இருந்து 3 செட் யூனிஃபார்ம் வேணும்னு கேட்க போறீங்க, அவ்வளவுதானே? ஆமாங்க. அட்வொகேட், இவங்க எல்லாருக்கும் 4 செட் யூனிஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே. நிர்வாகத்தோட இந்த திடீர் மாற்றத்தில் ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவரே, இந்த ஃபேக்டரியே உன் பேர்ல எழுதி வச்சாலும் நீ திருப்தி அடைய மாட்டியே. விடுங்க சார். முதலாளி, நாங்க போராட்டத்தை இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறோம். முதலாளி வாழ்க, முதலாளி வாழ்க. ஸ்டாப் இட். எனக்கு இந்த வாழ்க ஒழிக ரெண்டுமே பிடிக்காது. என்னுடைய மேனேஜ்மெண்ட்ல ஸ்ட்ரைக்ன்ற பேச்சோ சத்தமோ வரக்கூடாது. யூ நோ, ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் இட். இங்கிலீஷ் புரியுதா?
புரியுதோ இல்லையோ, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க தொழிலாளர்கள் இல்ல, என்னுடைய நண்பர்கள். போய் வேலையை பாருங்க. போங்க. அங்க வர முதலாளி. போய்த்தான். நான் தெரியாம தான் கேக்குறேன், தேர்தல் வாக்குறுதி மாதிரி அள்ளி வீசிட்டீங்களே, நம்ம என்ன பக்கெட்டும் சிறப்புமா கொடுக்க போறோம்? எல்லாம் பணங்க. அட்வகேட், இந்த விஸ்வநாத் விஷயம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டான். தொழிலாளர்களுக்கு அதிகபட்ச போனஸ் கொடுக்கணும்னு அரசாங்கமே அடுத்த வாரம் ஆர்டர் போட போகுது. அதுக்கான ஜியோ காப்பி இது. அரசாங்கம் சொன்னதுக்கு அப்புறம் நாம போனஸ் கொடுத்தா அது நமக்கு அவமானம். அதுக்கு முன்னால நானே கொடுத்துட்டேன். அது நமக்கு கௌரவம் இல்ல, எனக்கு கௌரவம். எப்படி என் பிளான்? ஷாபாஷ், நெத்தி அடி. உங்களை பாத்துட்டு போறான. நாளைக்கு உங்க போட்டோ தினத்தந்தில வரும். ரொம்ப ஓவரா போறீங்க. அப்புறம் உங்க போட்டோ தினத்தந்தில வந்துரு போது. Shut up. It's my hobby. என்ன காபியோ ஏறங்க எல்லாம் உங்களே என்ன. கண்ணு, பார்க்குக்கு எங்களை எல்லாம் வர சொல்லிட்டு போலீஸை விட்டு அடிக்க விடுற? இறங்கி கிழ விடுறா. போலீஸ் அடி கூப்பிடுற. போலீஸ இப்ப கூப்பிடு. ஹலோ பிரதர், தம்பி, பாப்பாவை நாங்க டவர் உச்சிக்கு தள்ளிட்டு போய் பஞ்சர் பண்ண போறோம். நீ போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துரு. ஏன் அங்கதான் சைக்கிள் கடை வச்சிருக்கீங்களா? ஏய், உங்களை பத்தி தெரிஞ்சுதான் வரும் போதே ஃபர்ஸ்ட் எய்ட் வந்துட்டேன். பஞ்சர் ஒட்ட போறேன் பாப்பாவுக்கு இல்ல உங்களுக்கு. என்னடா சொன்ன?
நான் பயந்தே போயிட்டேன் பாலு. எப்படிங்க நம்ம ஃபைட்? பரவாயில்ல, நல்லாவே ஃபைட் பண்ணீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது என்னங்க சுண்டக்கா ஃபைட்? இதை விட பிரமாமா ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ தெரியல. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு பிடிச்சா போறாதுங்க, பையனுக்கும் பிடிச்சிருக்கணும். பையனுக்கும் பிடிச்சு போச்சு, அடுத்த மாசமே கல்யாணம். அப்ப நாங்க புறப்படுறோம். நாம பார்த்த மாதிரி வேற யாராவது பார்த்து அதை மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டா தங்கச்சி வாழ்க்கையே கெட்டு போயிடும். எதுக்கும் ஒரு வாரத்தை முன்னெச்சரிக்கையா மாப்பிள்ள கிட்ட சொல்லிடுறது தான் நல்லது. அதுதான் புத்திசாலிதனம். போன ஜென்மத்துல எந்த குடும்பத்துக்கு என்ன பாவம் பண்ணியோ இந்த ஜென்மத்துல நம்ம குடும்பம் இந்த நார் நாருது. நீங்களா இருன்னு சொன்னாலும் இந்த வீட்டுல இனிமே நான் இருக்க தயாரா இல்ல. மீனாட்சி, இந்த கடைசியா ஒரு விஷயம் சொன்னீங்களே, அது உண்மைதானுங்களா மீனாட்சி? உண்மைதாய்யா. அண்ணே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீ என்ன சொல்ல போற எனக்கு தெரியும். உண்மை பேசினால பாவம், நம்ம டிரைவரை வீட்டை விட்டு வெளில தத்திட்டாங்க. இப்போ நம்ம கார் டிக்கில குடும்பம் நடத்துறான். நம்ம அவுட் ஹவுஸ் சும்மா தானே இருக்கு, அதுல அவனை குடி வச்சா என்னன்னு கேட்க போற. அம்மனே, என் மனசுல இருக்கிறத நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க? நான் உனக்கு 5 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவ மட்டும் இல்லம்மா. I was not just born before you. Also think ahead. Carry on. Thank you, Ne. ஒரு டிரைவர் கிட்ட அடி வாங்கிட்டே கவலைப்பட ஆரம்பிச்சு ரெண்டு பேரையும் காரோட வச்சு கொளுத்துறோம். கொளுத்த வேண்டிய கார் வந்துருச்சு, குட்டியும் கூட்டத்தோட வந்துட்டு இருக்கா. அவளை இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணல. என்ன ரோட் சைடு ரோமியோஸ் சைலண்டா உட்கார்ந்திருக்கீங்க? வரியா கிஸ் அடிக்கலாம்? அடிச்சுட்டா போச்சு. உனக்கு கிஸ் தானே வேணும்? அவ அழகா இருக்காங்கிற திமிர்ல தானே என் ஃபேஸ்ல கைய வச்சிட்டா. நாளைக்கு காலையில இருந்து அவ ஃபேஸ்ல யாரும் முழிக்காதபடி பண்ணிடுறேன். என்னடா பண்ண போற? கெமிஸ்ட்ரி லேபுக்கு வருவாள்ல, அங்க வந்து பாருங்கடா. நீ லீவ் போடுவாங்க, வீட்டுக்கு போலாம். அவங்க உங்களை என்னமா பண்ண போறாங்க? பாலு, என்ன யாரு எதுவும் செய்ய முடியாது, வழிய விடு. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்லி நான் கேக்குறது இருக்கட்டும், முதல்ல வண்டி எடுத்துட்டு வீடு போய் சேரு. நான் சொல்றத கேளுங்க, வழிய விடு. ஏண்டி அவர் அடிச்ச? என்ன பண்ண பாத்தியா? பாருடி அவர் முதுக, அவர் மட்டும் தடுக்காம இருந்தா ஆசிட் பட்டு உன் ஃபேஸ் வந்து போயிருக்கண்டி. Thank you.
ரொம்ப வலிக்குதா? வலியெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கேவலப்படுத்துறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குதுங்க. நல்ல வேலை நான் கட்டில கட்டி பிடிச்சுன்னு படுத்திருந்தேன். இல்லைனா இந்நேரம் நான் எந்த குப்பை தொட்டில குப்பைப்படுத்தணும் தெரியலையே. என்ன துரத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்குன்னு 100,000 ஆகுதுன்னு துரத்துது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. பாலு பேசி முடிச்சிட்டீங்களா? இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்தாங்க இந்த துணி எல்லாம் உங்களுக்கு தான். எதுக்கு? கொண்டு போய் சாம்பிராணி போடுங்க. சரி. இத பாருங்க, இதெல்லாம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே நீங்க இந்த டிரஸ் தான் போட்டுக்கணும். ஒண்ணுமே புரியல. ஈவினிங் 5 மணிக்கு போட் கிளப்புக்கு வாங்க, அப்ப புரிய வைக்கிறேன். ஏன் 4:30 மணிக்கு வந்தா புரிய வைக்க மாட்டீங்களா? ஐயோ ஒழுங்கா வந்து சேருங்க. ஓகே, நான் சிஎம் கிட்ட பேசுறேன். என்ன வருது எல்லாம் பார்த்தா தெரியலங்க. எல்லாம் புது துணி, உங்க தங்கச்சி எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இதே கேள்வியதாங்க நானும் கேட்டேன். அதுக்கு இந்த துணியை போட்டுக்கிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு போட்ல பண்ண வர சொல்றாங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். சரியாவும் முதலாளி உன்னை எப்படி வர சொன்னாலோ அப்படின்னு எங்க போ. வாஸ்தவங்க அவ என்ன சொல்றாளோ அதை அப்படியே வந்து என்கிட்ட சொல்லு. ஏன்னா நானும் உனக்கு முதலாளி. அதுவும் வாஸ்தவம் தான். அவங்களுக்கு ரேடியோனா அவங்களுக்கு டேப் ரெக்கார்டரு, மொத்தத்துல நான் ஒரு 2-in-1 யூஸ் பண்றீங்க. அப்புறங்க 5 மணிக்கு மேல நான் வரலன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஏன்னா என்னை விட உங்க தங்கச்சி பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஒரு 26 வயசு ஆம்பளைய 18 வயசு பொண்ணு தனியா கூட்டிட்டு வந்து என்னமோ கேட்கணும்னு நினைக்கிறாளா? அது என்னவா இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏங்க தலின்னு வந்தது நீங்க என்ன கேட்டா எப்படிங்க? கேட்டதுக்கு பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? உங்களுக்கு 18 வயசு 26 கண்டுபிடிச்சங்க. என்னன்னு சொல்லுங்க. வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு கேட்க போறீங்க. கடவுளே, வேற எதுவுமே தோணலையா? தோணலைங்களே. சத்தியமா? சத்தியமா. மை காட், உங்க கடமை உணர்வும் தைரியமான மனசும் உண்மையை பேசுற உங்க குணமும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, நடு தண்ணியில உயிரை கையில பிடிச்சு கேக்குறேன், சுத்தி வலிச்சு பேசாதீங்க, நேரடியா சொல்லுங்க. பாலு, I love you பாலு. என்னது லவ்வா? இந்த காதல் ஐயா அம்மா என்ன விட்டு இல்ல எங்க போற நில் பாலு. என்ன பாலு இது? என்ன சார் நியாயம்? 4 பக்கம் தண்ணி சார், நடுப்பு நின்னுக்குன்னு ஐ லவ்யூன்னு சொன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? டமால் தண்ணியில குச்சிட்டேன். நீங்க யாரு? 10 மில்லுக்கு ஓனர். நான் யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர். நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி டூ இட் பண்ணா நீங்க சும்மா விட்டுருவீங்களா சார்? பிரிஸ்டேஜ் பார்த்து எங்களை பிரிச்சு வச்சிருவீங்க. அப்புறம் நான் தேவதாஸ் மாதிரி தண்ணி போட்டுட்டு இருப்பேன்.
உங்க தங்கச்சி ஜன்னல் இருந்து என்ன பாத்துட்டே இருக்கான். நீங்க மோட்டர் சைக்கிள்ல என்ன சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பீங்க. இதெல்லாம் தேவையா சார்? இப்பவே என் பேர் நல்லா இருக்கும் போதே என் கணக்க பாத்து என்ன கழட்டி விட்டுருங்க. வெயிட் பாலு, உன்னை பத்தி எனக்கு தெரியும், என் தங்கச்சி கேரக்டர் பத்தி எனக்கு தெரியும். உன்ன மாதிரி ஒரு உண்மையான செர்வெண்ட்ட நான் அழைக்க விரும்பல. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு செல்லம்மா வளர்த்துட்ட, அவளை நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆனா நீ வேலையை விட்டு போயிடாத. உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணுமோ அவளை நான் போட்டு தரேன். சம்பளம் யாருக்கு சார் வேணும்? ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க தங்கச்சி சொல்லி வைங்க, இந்த லவ் பத்தி மட்டும் நம்ம கிட்ட பேசவே கூடாது. பேசுறது நம்மளை பொறுத்த வரைக்கும் பகல் முழுக்க கார் ஓட்டணுமா, ராத்திரி ஆனா கவுந்து படுத்தமான இருக்கணும். அலையுதுங்கப்பா. தூங்குற நீ, இன்னைக்கு உன்ன ஒரு வழி பண்றேன் பாரு. பாருங்க, எனக்கு ஜுரம் வந்துடும், அப்புறம் வண்டி ஓட முடியாது. உனக்கு ஜன்னியே வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இனிமே என் வண்டியை தொட்ட அவ்வளவுதான். சரிதான் போடி. அண்ணே. ஹலோ. வெயிட் 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 வெயிட். உங்க காலேஜ்ல எல்லாரும் ஊட்டிக்கு டூர் போறாங்க. அவங்களோட பஸ்ல போறதுல உங்களுக்கு பிரஸ்டிஜ் ப்ராப்ளம். நம்ம கார் எடுத்துட்டு போலாமான்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்க வந்திருக்க. ஆம் ஐ கரெக்ட்? 100% கரெக்ட். ஆஹா. பாலு தான் உங்க கார் ஓட்டணும், அதான் உங்களுக்கு சேஃப்டி. அண்ணே, எனக்கு டிரைவரே தேவை இல்ல. அண்ட் ஐ டோன்ட் லைக் பாலு. பாலு வரதா இருந்தா நான் இந்த டூரே கேன்சல் பண்ணிடுறேன். ஏய், டோன்ட் பீ சில்லி. உன் விருப்பத்துக்கு எப்பாவது மறுப்பு சொல்லிருக்கா? Thank you, Nay. முடிஞ்ச அப்படியே நம்ம எஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்துருமா? கண்டிப்பா நம்ம எஸ்டேட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். பாலு சார், ஷீலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஊட்டிக்கு டூர் போறலாம். போயிட்டு வரட்டுங்க. எல்லாரும் பஸ்ல போகும்போது இவன் மட்டும் நம்ம கார் எடுத்துட்டு போனோம்னு சொல்றான். அதுவும் நல்லதானுங்களே. அது இல்ல, நான் எவ்வளவு சொல்லியும் உன் மேல இருக்க கோவத்துல காரை தானே டிரைவ் பண்ணிட்டு போனுங்கிறான். அங்கதாங்க இடிக்குது, பல உயிர் சேதங்கள்லாம் ஏற்படும். அதனாலதான் சொல்றேன், அவ திரும்பி வர்ற வரைக்கும் நீ அவளை ஃபாலோ பண்ணு. என் உயிரை பத்தி யோசிச்சாத்தீங்களா? ஊட்டி உயரமான மலைங்க, நான் எங்கேயாவது எட்டி கிட்டி பார்க்கும்போது உருட்டி கிட்டி விட்டாங்கன்னா எலும்பு கூட தெரியாதுங்க. நத்திங் வில் ஹேப்பன். அவளுக்கு பாதுகாப்பாக போக வேண்டியது உன் கடமை. ஓகே, அப்போ எனக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. உன்னை எங்கே அடிச்சா எங்க கவருவேன்னு தெரியும். ஊட்டிக்கு வா, குளிருக்கு ஒரு யதார்த்தமான மனசை பார்த்து தான் அன்னைக்கு நான் உங்களை ஐ லவ் யூன்னு சொன்னேன். அதை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டீங்க. அப்ப கூட உங்களை என்னால வெறுக்க முடியல பாலு. அந்த ஊட்டி ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் என் பார்வையில படுற எல்லா பொருள்கள்ல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் உங்க முகம் தான் தெரியுது. அதுக்கு ஒரு நல்ல கண்டாக்டர் போய் பாருங்க. ஒரு பொண்ணோட உடம்புல ஆணோட ரத்தம் கலந்துச்சுன்னா அது அவ புருஷனுடையதாத்தான் இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க ரத்தம் என் உடம்புல கலந்துருச்சு. உங்களை என்னால மறக்க முடியல பாலு. இந்த பாருங்க, நீங்க கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு, உங்களுக்கு காதல் வரணும்னா உத்திபதி மலையாவது வந்திருக்கணும். நான் உங்ககிட்ட மாசம் மாசம் கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரன், அதை புரிஞ்சுங்க. பாலு நில்லுங்க. எங்க போறீங்க? இதையும் எங்க அண்ணன் கிட்ட தானே சொல்ல போறீங்க? பரவாயில்ல, போய் சொல்லுங்க. அவர் எடுக்கிற அவசர முடிவுக்கு நான் எவனுக்கோ ஒருத்தனுக்கு கழுத்த நீட்ட வேண்டியதா இருக்கும். அதை தாங்காம ஆரோ இந்த கடலோன நான் என் முடிவை தேடிக்குவேன். நான் சாகிறது பெட்டரா இல்ல என் காதலை ஏத்துக்கிறது பெட்டரான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஒன்னு சொல்ற கேட்டுக்குங்க, எங்க அண்ணனை கூட்டிட்டு வரும்போது மறக்காம ரெண்டு மாலையை வாங்கிட்டு வாங்க. என் கல்யாணத்துல போட முடியாத மாலையை என் சாவுக்காவது போடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்டெப் எடுத்துக்கிங்க? யூனியன் தலைவர் வர சொல்லி இருக்கேன், வந்த உடனே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருங்க. எத்தனையோ தலைவரை பார்த்தாச்சு, வரட்டும்,
இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். மிஸ்டர் ரத்னவேல், உங்களை எதுக்காக வர சொன்ன தெரியுமா? லேபர் யூனியன் சார்பா உங்க மேல நான் கேஸ் போட்டிருக்கேன். கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கும். அது விஷயமா பேசுறதுக்காக நீங்க என்னங்க கூப்பிட்டுருக்கீங்க? வெரி குட். இது வரைக்கும் நான் தான் அட்வான்ஸா சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நீங்க முந்திக்கிட்டீங்க. என்ன கேஸ் அது? விரல் போன தொழிலாளி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க. போதாததுக்கு மெடிக்கல் செக்அப்னு ஒரு செட்டப் பண்ணி அவனை அன்ஃபிட்னு முத்திரை குத்தி வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. வெயிட், எல்லாத்தையும் நானே வாசிஞ்சேன். சரி, நான் மாசம் மாசம் 3000 ரூபாய் தரேன்னு தான் சொன்னேன். கவர்மெண்ட் டாக்டர் வந்தாரு, மெடிக்கலி அன்ஃபிட்னாரு, கம்பெனி ஆக்ட்னாரு, டிஸ்மிஸ் பண்ணாரு. சி, வாட் கேன் ஐ டூ? நான் என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு தெரியற வரைக்கும் நான் போராடிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன் மிஸ்டர் ரத்னவேல், தொழிலாளர்கள் உண்டியல்ல போடுற 1 ரூபாய் 2 ரூபாய் எல்லாம் உங்க வீம்புக்காக வீண் செலவு செய்றீங்க? லுக், இந்த கேஸை வாபஸ் வாங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10, 20, 30. தொழிலாளிங்க ரத்தத்தை சிந்தி உருவாக்குன இயக்கத்தில் வளர்ந்தவனா? என்ன வேலை பேசலாம் நினைக்காதீங்க, எடுத்து உள்ள வைங்க. வர்ற மிஸ்டர் அருணாச்சலம், ஆயுத பூஜை என்னைக்கு வருது? ஆயுத பூஜை என்னைக்கு வருது? அவ்வளவு பணத்துக்கு அவல் பொரி வாங்குங்க. அவ்வளவுக்கும் சாமி கும்பிடுறதுக்கு அவல் பொரியா? சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, அவன் சவ ஊர்வலத்துக்கும் சேர்த்துதான். ஓஹோ, அவல் பொரி போட்டு அவன் ஆயில முடிக்கணுங்கிறீங்களா? ஓகே. அலங்காரம் எல்லாம் பிரமாதமா இருக்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது உங்க ஃபேக்டரி, நீங்க தான் அதுக்கு முதலாளி. செய்யும் தொழிலை தெய்வம் நினைச்சு ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடுங்க. சரியா? மிஷின்களை தெய்வமா நினைச்சு கும்பிட்டா தொழிலாளிகளும் நல்லா இருப்பாங்க, நாடு நல்லா இருக்கும். வேணாம் தெரியல. ஓ,
ஹலோ ஹலோ ஹாய். குட் மார்னிங். நோ 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 குட் மார்னிங்ஸ், ஒன்லி குட் நைட். இன்னைக்குமே என்னை இருட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலான்னு ஆசைப்படுறீங்களா? நான் பகலுக்கு வரணும். Yes, I want to come out of this darkness. Hey, don't be silly. நீ என்னோட பிளாக் மணி, கணக்குக்கு வராத கணக்கு. உன்னை மறைச்சு வைக்கிறதுல தான் என் மரியாதையே இருக்கு. ஓகே பேபி, இருங்க. சொகத்தை கொடுத்த உரிமையில சொந்த கொண்டாட நினைச்சது தப்புதாங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க. தாலி கட்டிக்கிட்டவளா இருந்தா தலைக்கு குளிச்சா மட்டும் போதுங்க. நான் வச்சுக்கிட்டவதானே வைத்திய சேர்த்து கழுவிட்டு. ஓ கம் ஆன் டியர், காம் டவுன். நான் வர சனிக்கிழமை வரேன். ஓகே. தபார் பாப்பா, நானும் ஆண்டி இங்க விளையாடிட்டு இருக்கோம், நீ போய் அந்த கார்னர்ல விளையாடு. அதெல்லாம் முடியாது, உங்க கூடவே சேர்ந்து நானும் இங்க விளையாடுறேன் பாலு. தபார்மா, அந்த ஆட்டத்தை நாங்க ரெண்டு பேரும் தனியா தான் ஆடணும், உன்னெல்லாம் பார்ட்னர் சேர்த்துக்க முடியாது. பாலு, நான் உங்க கூட தான் விளையாடுவேன், இல்லனா கார் ஏடு வீட்டுக்கு போலாம். ஏய், உன்னோட வயசுல பெரியவர் தானே, என்ன பாலு பாலுன்னு கூப்பிட்டுக்கிட்டு அங்கிள் கூப்பிடணும், சரியா? நான் ஆரம்பத்திலேயே அங்கிள் தான் கூப்பிட்டேன், நீ தான் டிரைவர்னு கூப்பிட சொன்ன, இப்ப என்னடானா மாத்தி மாத்தி பேசுறியே, என்ன விஷயம்? ஷீலா, விவகாரம் வேற மாதிரியா போகுது. பாப்பா, நீ என்ன டே பால்னாவது கூப்பிட்டுக்க, அதை பத்தி கவலையே இல்லை. நான் இந்த பந்து அடிக்கிறேன், நீ ஓடி போயிருந்தா பார்க்கலாம், ஓடு. இது போயிட்டு வரதுக்குள்ள அரை மணி நேரம் கேப் இருக்குது பாபா, ஆரம்பி. குட்டி சேத்தா மறுபடியும் வந்துருச்சா? பாப்பா, பக்கத்திலே போடுறேன், மெதுவா போயிட்டு வந்துரு, போ. இதுதான் விஷயமா? சமாளிக்கிறதே கஷ்டமாகுது, இது வேற. ஹலோ, போதும் எந்திரிங்க. ஐயோ, என்ன இதுதான் நீ விளையாடுற லட்சணமா? ஆண்டி கால நேரம் முத்தம் குடிப்பியோ சொல்லிடு, அது வரைக்கும் நான் கார் பின்னால உட்காந்துடுறேன், அதுக்காக பந்தடிச்சு என்னாலே விடாத, புரியுதா? இப்ப நீ போய் பந்தெடுத்துட்டு வா, அது வரைக்கும் நான் ஆண்டிக்கு முத்தம் குடுக்கறேன். சரியான கேட்டு ஆவி பூந்த குழந்தை. ஆண்டி, ஆரம்பிக்கலாமா? உங்களை மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னட் ஷெரீஃபாக போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவும் உண்டு. ஓ, தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச். வாழ்த்துக்கள். ஹலோ சார், ஹவ் நைஸ் ஆஃப் யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ வெரி மச். ஹலோ மீனுக்குட்டி, கம் 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 கம். டாடி, நீங்க ஷெரீஃப் ஆயிட்டீங்களாமே. ஓ எஸ், உனக்கு யார் சொன்னா? என் கிளாஸ்மேட் கீதா சொன்னா. அவளுக்கு யார் சொன்னா? அவங்க அப்பா தான் செக்ரட்டரியேட்ல ஜீவோ பாஸ் பண்ணாராம். கிழிஞ்சது. டாடி ஷெரீஃப் ஆனதுல உனக்கு சந்தோஷம் தானே? ஷோ டாடி, இன்னும் டிராஃபிக் கான்ஸ்டபிள் கை காட்டினா நம்ம கண்டிக்காம போயிடல. என்ன இப்படி பாக்குறீங்க, குழந்தை இப்படி பேசுதுன்னா? இது கூட எம்பி குழந்தை எம்எல்ஏ குழந்தை படிக்கும் நினைக்கிறேன். அந்த வாட போங்க டாடி, எப்ப பார்த்தாலும் இங்கே முத்தம் குடிக்கிறீங்க, இங்க 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 எல்லாம் முத்தம் குடிக்க மாட்டீங்களா? என்னமா அது புதுசா? புதுசானே இல்ல, நம்ம கார் ஓட்டுற டிரைவர் அங்கு நம்ம ஷீலா ஆண்டிக்கு இங்க 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 தானே முத்தம் குடிப்பாங்க. பாப்பா பாப்பா, நீ போய் தானே சொல்ற? நான் இது போய் சொல்லு, என்ன டெய்லி கிரவுண்ட் கூட்டிட்டு போய் டிரைவர் அங்கு பந்த தூரமா சூடுவாரு, நான் போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நம்ம ஆண்டி கிச்சி இச்சே முத்தம் குடிப்பாரு. மீனா, நீ சொல்றதெல்லாம் உண்மையாமா? போங்க டாடி, நீங்களும் லாயரங்கள் மத்த டியூப் லைட்டா இருக்கீங்க. நல்ல வேளை டியூப் லைட்னு சொல்லிச்சு, ரெட் லைட்னு சொல்லிருந்தா ரொம்ப அசிங்கமா இருந்திருக்கும். சும்மா இருங்க அங்கிள், டாடி நீங்க வேணும்னா அவங்க கூட கிரவுண்டுக்கு போங்க, உங்க காலையும் பந்த குடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் இச்சி இச்சேன் மொத்தம் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன, நீங்க போனா பந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அட்த கேட் பத்திக்குச்சு.
எங்க அண்ணன் என்ன 6 மாசம் அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு சொல்றாரு. ஆனா நான் அங்க போறது இல்ல பாலு. ஏனா உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நீ எதுக்கு என்ன விட்டு பிரியனா? நான் தான் அடுத்த மாசம் 16ஆம் தேதி அமெரிக்கால இருக்க போறேன். அது எப்படி? எப்படியா? இப்படிதான். என்ன தெரியுமா? நாகாலாந்து, ராயலசீமா, ராஜஸ்தான், பூட்டான் லாட்டரி டிக்கெட். பம்பர் குலுக்கல் 1 கோடி ரூபாய்க்கு மேல தான் டிக்கெட்டே வாங்கியிருக்கிறேன். 14ஆம் தேதி காலையில குலுக்கல், 15ஆம் தேதி நான் பணத்தை பேங்க்ல இருந்து டிராப் பண்றேன், 16 காலையில உன்னை நான் அமெரிக்காவில மீட் பண்றேன். அப்படியே லேட் ஆனா 1 ஆர் 2 ஹவர்ஸ். அது கூட ஏன் மிஸ்டேக் இல்ல, நம்ம ஃபிளைட் மிஸ்டேக். பி சீரியஸ் பாலு. இந்த பார்ஷிலா, நீ என்ன சொல்ல வரன்னு நல்லா தெரியும். உங்க அண்ணன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அதே மாதிரி உன்னை அமெரிக்காவுக்கு சந்தோஷமா அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நம்ம ரெண்டு பேரும் உங்க அண்ணன் கிட்ட போறோம், அவர்கிட்ட நம்ம காதல் போட்டு உடைக்கிறோம். உங்க தங்கச்சி அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, அந்த பிளான் ரொம்ப கரெக்டுங்க. வந்துட்டாங்க. இந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா கப்பாவது கிடைச்சிருக்கும். இங்க ஓடி என்ன பிரயோஜனம்? பாலு, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைக்காம சொல்ற. நீ ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல மறந்துட்டியே. என்ன சொல்றீங்க முதலாளி? இனிமே நீ என்ன முதலாளின்னு கூப்பிட வேணாம். முதல்ல காசாவிய அவர்கிட்ட கொடு. இப்ப நான் மூத்த டிரைவரா, எப்ப எந்த பதவி மாறுதுன்னு சொல்லவே முடியல. எப்பா கார்ல இன்ஜின் இருக்கா? சீ, பெட்ரோல் இருக்கா? ஷீலா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல நீ முந்திக்கிட்ட. எனிஹவ் நீ என் தங்கச்சிங்க அதை நிரூபிச்சிட்ட. உன் செலக்ஷன் நல்லாவே இருக்கு. அட்வொகேட் இந்த கோயம்புத்தூர் ஃபேக்டரியும் ஊட்டி எஸ்டேட்டையும் பூட்டிடலாமா? ஓ, வித்துறலாங்கிறீங்களா? பாலு தான் ஃபுல் இன்சார்ஜ். இனிமே பாலுவை யாரும் பாலுன்னு கூப்பிடக்கூடாது. பேரை மாத்த போறாரா? இல்ல, சின்ன முதலாளின்னு எல்லாரும் மரியாதையா கூப்பிடணும். ஓஹோ, இந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரா? அப்போ உங்க வாரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாங்களா? என்ன பாலு, இதுல உனக்கு சம்மதம் தானே? முதலாளி, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பாராத செஞ்சு நான் பழக்கப்பட்டவன், அதையும் பிறவிக்கணும். போது அந்த அளவுக்கு பெரிய பிசினஸ் மேன் ஆக்கிடுவேன். அப்ப தெரியும் ஒண்ணு யாருன்னு. கம். சார், உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலங்க. கார்டன்ல உட்காந்து இடி மின்னல் மாதிரி திடீர் திடீர்னு முடிவெடுக்கிறீங்க. இன்னும் என்னங்க, உங்க தங்கச்சிய டிரைவர் காதலிச்சான்னு தெரிஞ்ச உடனே நீங்க கொதிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னடா, அவனை கூலான இடத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க. அது மட்டுமா, அவனை எஸ்டேட் ஓனராவே ஆக்கிட்டீங்க. இந்த விஸ்வநாத் விஷயம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டான். நம்ம யூனியன் லீடர் ரத்னவேலு விஷயத்துல நான் எடுத்த முடிவை நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறக்க முடியுங்களா? ரத்னவேலு மில்லில வச்சு கொலை பண்ணிட்டு ஆக்சிடென்ட்னு மாத்தி விட்டீங்களே. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்னு கொடிய தூக்கிட்டு தெரிஞ்சவன கன்வேயர் பெல்ட்ல வச்சு கையத்தனியா காலத்தனியா பிச்சு பிச்சு கொடுத்துட்டீங்களே. அது மட்டுமா, அவன் பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த தொகுதி மக்கள் வாயை மூடிட்டீங்களே. மூடுதல உங்களை விட்டா ஆளே இல்லைங்க. லுக், எஸ், நாளை காலையில 10 மணிக்கு பாலு ஊட்டி எஸ்டேட்டை விசிட் பண்ண போறான். ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே. 11 மணிக்கு முறப்படி முதல் ஃபைல கையெழுத்து போடுறான். ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே. 12 மணிக்கு சூசைட் பாயிண்டை சுத்தி பார்க்க போறான். ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கேயே அவன் கதை முடியணும். சரியா 1 மணிக்கு அவன் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அந்த ப்ரோக்ராமையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவனை க்ளோஸ் பண்றதாவே முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ். எப்படி இங்க தானே வரணும்?
சித்ரா பாலு, நாளை காலை நீங்க ஊட்டிக்கு போயிட்டாதீங்க பாலு. உங்களை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க பாலு. பாலு, எங்க அப்பா, எங்க அப்பா செத்தது கூட இயற்கையான சாவல்ல பாலு. எங்க அப்பா கொலை பண்ணிட்டாங்க பாலு. பாலு, நீங்க எப்ப வந்தாலும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் தான் பாலு நான் காத்துட்டு இருக்கேன். நாளை காலை நீங்க ஊட்டிக்கு போயிட்டாதீங்க பாலு. அப்புறமா பாவி, நீயா? ஏமா, இது என் வீடு, என் இடம், நான் வரக்கூடாதா? என் குடும்ப கௌரவத்தோட விளையாட பார்த்தானே, அதனால அவன் சாவ போறான். அதுதான் அவன் விதி. என் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் நினைச்ச உன்ன என் வீட்டுல வச்சு வளர்த்தன, அதுதாமா என் விதி. முடிய போற அவன் கதைக்கு முன்னுரை எழுத போறதா நினைச்சு உன் கதைக்கு முடிவு தேடிக்கிட்டிய, அதுதாமா உன் விதி. இப்போ சந்தேகம் தீர்ந்திருக்குமே. நீ செஞ்ச அத்தனை அக்கிரமங்களுக்கும் ஆதாரம் இல்லாம போச்சு. ஆனா இப்ப என்ன கெடுத்தியே, அந்த ஆதாரம் உடனே போதுண்டா? என்னம்மா, படுத்து எழுந்திருச்ச உடனே பிஏபிஎல் படிச்ச மாதிரி பேசுற? நாளைக்கு நீ ஷெரீஃபா போற மேடையில உன் மானத்தை வாங்கி அத்தனை பேர் முன்னால உன் கையில விளங்க மாட்டல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். பக்கத்துலதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நேரா போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. நினைக்கிறியா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
நானும் ஒரு முடிவு கண்ட முதலாளி. இந்த ஆக்சிடென்ட் நீங்க பண்ணல, உங்க கார் டிரைவரான நான் தான் பண்ணேன். பாலு என்ன சொல்ற? அப்படி ஒரு பொய்ய சொல்லி உங்க கௌரவத்தை நான் காப்பாத்த போறேன். நான் உண்மையே பேசுற உன்ன பொய் சொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரே ஒரு பொய்ய நான் சொல்லதான் போறேன். நீ பொய் சொல்லக்கூடாது. நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நீங்க கண்டிப்பா உயிரோடு இருக்கணும். உங்களுக்காக இல்லைனாலும் உங்களையே நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்காக, உங்க மேல உயிரியே வச்சிருக்கிற ஒரே தங்கச்சிக்காக, அப்பன் செத்த பிறகு அனாதை இருந்த பொண்ணுக்கு ஆதரவு கொடுத்தீங்களே அந்த நல்ல மனசுக்காக. நான் ஒருத்தன் இல்ல, என்ன மாதிரி 1000 பேர் ஜெயிலுக்கு போனாலும் அவங்களை வெளில கொண்டாட சக்தி உங்களுக்கு இருக்குது. ஆனா நீங்க ஒருத்தர் ஜெயிலுக்கு போனா உங்களை வெளில கொண்டாட சக்தி இங்க யாருக்குமே கிடையாது. தயவு செஞ்சு என்னோட இந்த முடிவை நீங்க ஏத்துக்கணும். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். இன்னைக்கு நீங்க செரிஃப் ஆக போறீங்கன்னு தெரிஞ்சும் விஸ்வநாத் வீட்டு டிரைவர் கைது அப்படின்னு பேப்பர்ல பிரிண்ட் போட போனான். அப்புறம் நான் தான் ஆளுகளை எல்லாம் பிடிச்சு இளம்பன் சாவு, டிரைவர் கைதுன்னு அப்படி நியூஸ் மாத்தி விட்டு வந்துட்டேன். எப்படி நம்ம ஐடியா? வெரி குட் ஐயா. யாரு பகல் பிச்சைக்காரன் ஐயா? ஓ நீயா ஐயா கண்டசாமி? ஒன்னாம் தேதி ஆனா போதுமே, உன் பையன் சம்பளத்தை வாங்க டான்னு வந்து நிப்பிய. கொஞ்சம் இருங்க ஐயா. ஏன் ஐயா என் பையன் ஜெயில இருக்கான்? கொலை செஞ்சா ஜெயில தான் இருப்பாங்க, கவர்னர் மாளிகையில இருப்பாங்க. கொலை பண்ணானா? பதட்டப்படாதீங்க கண்சாமி, அவனை வெளியில கொண்டு வரதுக்கு தான் எல்லா படிகளையும் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மிஸ் அருணாச்சலம், உங்க பையன் ரொம்ப கவனமா கார் ஓட்டுவான், எப்படி இந்த ஆக்சிடென்ட்? ஐயா என்ன சொல்றீங்க, இப்பதான் என் பையனை லாக்அப்ல பாத்துட்டு வர்றேன், என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, உங்க பையனை நான் வெளில கொண்டு வரேன், கவலைப்படாதீங்க. எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? அவன் சம்பளத்தை நம்பிதான ஊர்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்கிறான். கடைசியில அவனை கம்பி என்ன வச்சிட்டீங்களே. பாட்டி வைட்டமின் வாண்டட். அப்போ உங்களுக்கு தேவை பணம். உங்க பையன் ஜெயில இருக்கிறதுக்கு நஷ்ட ஈடா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10,000. யாருக்கு வேணும் பணம்? எனக்கு என் பையன் தான் வேணும். 20,000. எனக்கு என் பையன் தான் வேணும். 40,000. ஏங்க என் பையன் எத்தனை நாளுங்க ஜெயில உள்ள இருப்பான்? இன்னும் 2 நாள் வந்துருவான். வேணும்னா ஒரு 4 நாள் கூட மேல வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் மொத்த கண்ணையும் அடிச்சிடுவேன். நல்ல அப்ப நீ எல்லாம் டெல்லி வரைக்கும் துண்டு விரிச்சிருவேன். பையா ஜாலரா, டெல்லி வரைக்கும் துண்டு விரிக்கிறது என்ன சாதாரண விஷயமா? நான் ஜாலராவா? 40,000 ரூபாய்க்கு புள்ளே வந்துட்டான், 50,000 ரூபாய் கொடுத்தா பொண்டாட்டியே வித்துருவான். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், உங்கள் வாதத்தை நீங்கள் தொடங்கலாம். தேங்க்யூ மை லார்ட். உங்க பேர் என்ன? பாலு. மிஸ்டர் பாலு, நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 5 வருஷம் இருக்குங்க. அம்பாசிடர் ஃபியட் எந்த வண்டியா இருந்தாலும் நீங்க சுலபமா ஓட்டுவீங்களா? உங்க வீட்டுல எந்த வண்டி எந்த சைஸ்ல இருந்தாலும் அனுப்பி வைங்க, ஓட்டி காட்டுறேன். ஆரம்பத்திலிருந்தே சரி விஸ்வநாத் வீட்டுல தான் வேலை செய்யறீங்களா? நான் பல இடங்கள்ல வேலை பார்த்திருக்கேன். எத்தனை இடங்கள் சரியா சொல்ல முடியுமா? ஒரு 7-8 இடம் இருக்கும். அந்த இடங்களை ஏன் நீங்க தொடர்ந்து வேலை செய்ய முடியல? அது வந்துங்க, நம்ம எங்க போனாலும் வாய் வச்சு சும்மா இருக்கிறது இல்ல. உண்மையா பேசணுங்களா? இது யாருக்கு பிடிக்குது அதான் அனுப்பிச்சிடறாங்க. நீங்களே நின்றுட்டீங்களா இல்ல அவங்களே நிறுத்திருக்காங்களா? சில பேர் அடிச்சு கூட துரத்திருக்காங்க சார், இதெல்லாம் வெளில சொல்ல முடியுங்களா? யுவர் ஆனர், நோட்டீஸ் பாயிண்ட். மிஸ்டர் பாலு, சம்பவம் நடந்த அன்னைக்கு 1990 நம்பர் மாருதி வண்டியை நீங்க தான் டிரைவ் பண்ணீங்க? சார் அந்த வீட்டுக்கு நான் தான் டிரைவரு, நான் ஓட்டாம யார் சார் ஓட்டுவாங்க? அப்படின்னா அந்த வண்டியை நீங்க ஓட்டுனேன்னு ஒத்துக்கறீங்க? ஆமா. அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ராத்திரி ஒரு 9 மணி இருக்குங்க, மழை பெஞ்சிருந்தது. மழை பெஞ்சதுல கார் கண்ணு எல்லாம் நனைஞ்சிருந்ததுங்களா? அந்த பொண்ணு வந்து தெரியாம நான் இடிச்சிட்டேங்க. டமால்னு ஒரு சத்தம் கடிச்சு நான் இறங்கி போய் பார்த்தேன், அந்த பொண்ணு என் முன்னாடியே பரதாம செத்து போச்சுங்க. கார் ஓட்டும் போது நீங்க நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தீங்க? நான் நல்ல கண்டிஷன்ல தாங்க இருந்தேன், வண்டி தாங்க ரிப்பேர், அது பிரேக் ஃபெயிலியர். அப்போ பிரேக் பிடிக்காதனால தான் நீங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா. யுவர் ஆனர், விபத்துக்குள்ளான வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்தது என்று பிரேக் இன்ஸ்பெக்டர் கொடுத்த ரிப்போர்ட் இது.
இது இறந்து போன பெண்ணின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அந்த இறப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் பலவந்தமாக கற்பழிக்கப்பட்டு கார் ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே இது விபத்து அல்ல, திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், இது தப்பா சொல்றார். யுவர் ஆனர், மிஸ்டர் விஸ்வநாதன் சாட்சியா விசாரிக்க அனுமதிக்க வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் விஸ்வநாத், இறந்து போன சித்ராவுக்கும் உங்க டிரைவர் பாலுவுக்கும் வேற ஏதாவது தொடர்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வெல், ஆரம்பத்தை நான் அப்படி நினைக்கல. ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு முதல் நாள் பாலு தன்னை அடிக்கடி தவறான செயலுக்கு வற்புறுத்த அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னான். நான் கண்டிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். அன்பார்ச்சுனேட்லி அதுக்குள்ளே இப்படி நடந்து போச்சு. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறது என்ற ஒரே தைரியத்தில் ஒரு கொலையை செய்துவிட்டு அதை விபத்து என்று ஜோடித்திருக்கிறார் குற்றவாளி கூடி நிற்கும் இந்த பாலு. இது போன்ற குற்றங்கள் விபத்து என்ற பெயரால் தொடர்ந்து நடைபெறாமல் தடுக்க வேண்டுமேயானால் இந்த பாலுவுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் வாதத்தை நீங்கள் தொடங்கலாம். ஆக்சிடென்ட் கேஸில் சிக்கிக்கொண்ட ஒரு அப்பாவியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த கேஸில் ஆஜரானேன். ஆனா இப்பத்தான் தெரிஞ்சிச்சு, இந்த பாலு ஒரு அவளை பெண்ணை கற்பழித்ததோடு மட்டுமல்லாமல் கொலையும் செய்திருக்கிறார் என்று. ஆகவே நீதிக்கும் நேர்மைக்கும் தலைவணங்கி நான் இந்த கேஸில் இருந்து வாபஸ் வாங்கிக் கொள்ளுகிறேன். இதுவரையில் விசாரித்த சாட்சியங்களின் மூலமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பாலு சித்ரா என்ற பெண்ணை கொடூரமான முறையில் கற்பழித்து கொண்டிருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே குற்றவாளி பாலுவுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அளித்து அவரை சாகும் வரையில் தூக்கிலிடுமாறு தீர்ப்பளிக்கிறேன். மகனே, ஒரு மனுஷன் இந்த ஜென்மத்துல பாவம் செஞ்சா அடுத்த ஜென்மத்துல தீர்த்துலான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் செஞ்சிருக்கிற பாவத்தை ஏழு ஜென்மத்துக்கு தீர்க்க முடியாதுப்பா. அப்பா, ஒன்னு மட்டும் உண்மைடா பாலு, உங்க அப்பா ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்காண்டா, அதான்டா நீ எனக்கு புள்ளையா போறதிருக்க. அந்த விஸ்வநாதன் உயிருக்கு வேலை பேசுவான் தெரிஞ்சிருந்தா நான் கை நீட்டி கமிஷன் வாங்கிருக்க மாட்டேன்டா. ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன் கழுத்துல தூக்கு கயிறு ஏற விட மாட்டேன்டா. அப்படி உன்னை காப்பாத்த முடியலன்னா இந்த இது அப்படி உன்னை தூக்குல போடுறதுக்கு முன்னால கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. இந்த எல்லை போட்டு உங்க அப்பனுக்கு கருமாதி பண்ணிடு. ஏன்னா அதை கேட்க நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. வர்ற 7ஆம் தேதி என் ஃபேக்டரியும் இல்லையும் அரசாங்கமே எடுத்துக்கிறதுக்காக சட்டசபையில ஓட்டு பதிவு நடக்க போதாம. ஆமாங்க. ஆஹா, எல்லா எம்எல்ஏங்களும் சேர்ந்து ஓட்டு போட போறீங்களாமே? ஆமா. மொத்தத்துல என்ன பரதேசி ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க? இல்லைங்க, பரதேசியா பட்டி கிடந்துட்டு இருக்காங்களே ஏழைங்க, அவங்க பசிய தீக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். ஓட்டு போடாம இருக்க எல்லாத்தையும் விலைக்கு வாங்கியாச்சு. நீங்க ஒரு ஆள் தான் பாக்கி. நீங்களும் ஓட்டு போடாம இருந்தா சட்டம் பாஸ் ஆகாது, எங்க முதலாளியும் தப்பிச்சுக்குவாரு. இந்தாங்க பணம், இந்தாங்க பிளேன் டிக்கெட், ஊர் சுத்தி பாத்துட்டு வாங்க. ஊருன்னா குடுவாஞ்சோரியோ கும்பகோணமோ கிடையாது, லண்டன் அமெரிக்கா. பாத்திருக்கீங்களா? எங்க நீங்க மேப்பிள் கூட பாத்துருக்க மாட்டீங்க. லண்டன் அமெரிக்கா பார்க்க புறப்பட்டாரு. பிளேன் டிக்கெட் எடுத்துக்கங்க, இல்லைன்னா பிளேன்ல ஏற்ற மாட்டாங்க. நான் பொதுமக்களுடைய பிரதிநிதி, நீங்க நினைக்கிற மாதிரி சுயநலக்காரன். நான் எந்த ஊருக்கும் போக போறதில்ல, சட்டசபைக்கு தான் போக போறேன். உனக்கு எதிராக ஓட்டு போடத்தான் போறேன். நீ ஒருத்த மாத்திரம் அனுபவிச்சிருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களை மக்களுக்கு சொந்தமாக்க போறேன். சட்டசபை கூடுறதுக்கு முன்னால நீ வெளிநாடு போற, இல்லனா உன்னை நாங்களே பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருவோம். காந்தியும் கட்டபொம்மனும் கோட்சேயும் வெள்ளக்காரனையும் பார்த்து பயப்பட்டு இருந்தா இன்னைக்கு நீங்க இப்படி உட்கார்ந்து பேரம் பேசிட்டு இருக்க முடியாது. இல்லைன்னா கோட்சே எங்களை சுட்டுவானோ? துரோகியா வாழறதை விட தியாகியா சாகிறது மேல் நான் நினைக்கிறேன். ரெண்டு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். பேசி முடிவெடுக்கணும். ஏதாவது பொது பிரச்சனைங்களா? இல்ல, ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை. இன்னைக்கே நம்ம கட்சி சார்பா ஒரு பெரிய போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போலீஸ் அனுமதி இல்லாம நம்ம போராட்டம் நடத்தினா நம்ம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே. நம்ம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும், நாம எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும். அதுக்காகத்தான் இந்த போராட்டமே.
சுருக்கமா சொன்னா, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள நாம எல்லாரும் ஜெயில இருந்து ஆகணும். தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! போராட்டம் வாழ்க! போராட்டம் வாழ்க! தலைவர் வாழ்க! மார்னிங் சார். மார்னிங். சாப்பிட்றா, சாப்பிட்டு தொலைடா. ஏன்டா இங்கே உயிர் எடுக்கிற? இவர் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாரு? நாளை காலையில் தூக்கில் போட வேண்டிய கைதி. பாலு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்காடி, இந்த பேப்பர் பாரு. என்ன நடந்தது பாலு? எல்லாமே முடிஞ்சு போச்சு. மன்னனோட கௌரவத்துக்கு முன்னாடி நம்ம காதல் தோத்து போச்சு. உன்னை மனசில் நினச்ச பாவத்துக்காக எனக்கு மரணம் தான் தண்டனைனா அதை மனசார ஏற்றுக்கிறேன். சட்டத்தை தான் என்னால் நம்ப வைக்க முடியல. என்னை நீயாவது நம்பி வசியில. சாகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரே ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன். எனக்கு அதுவே போதும். நாளை காலையில் 8 மணிக்கு என்னை தூக்கில் போட போகிறாங்க. மறுபடியும் நீ இங்கே வரும்போது ஒரு மாலை வாங்கிட்டு வந்துடும். நம்ம கல்யாணத்தில் போட வேண்டிய மாலைய என் சாவலியாவது போட்டு பார்த்துரு. டைம் ஓவர். என் டைம் ஓவர் ஆயிடுச்சு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை நான் சாக விட மாட்டேன். ஐ அம் வெரி சாரி ஷீலா, என்னால் ஏர்போர்ட்டுக்கு வர முடியல. முக்கியமான ஒரு வேலை. இன்னும் எத்தனை பேருக்கு ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் வாங்கி தர போறீங்க? ஷிலான் என்ன சொல்ற? பாலுவை ஏன் இப்படி பழி வாங்குறீங்கன்னு கேக்குறேன். பாலு எந்த ஓ, நம்ம டிரைவர் பாலுவா? பாலுவ பத்தி கேக்குறேன். நீ என்னோட கால்குலேட்டிவான பண்ணாச்சம்மா, எப்படி உன் கால்குலேஷன் மிஸ் ஆச்சு? நீ கூட அவன் ஆரம்பத்துல வேணான்னு தான் சொன்ன. அவன் விஷயத்துல என் கணக்கு கூட தப்பா போச்சு. இன்னும் வாட் இட் டிட் என்ன பண்ண தெரியுமா? எல்லாத்துக்கும் மேல பாதுகாப்பா இருக்கட்டும் சொல்லி கூட்டு வந்த பொண்ணை அவனுக்கு பலியாக்கனே, அதுவும் என் தப்பு தான். இதுக்கு மேலே நான் ஏமாற தயாரா இல்ல. எனக்கு தேவை என் பாலுதான். அவருக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன், இன்க்ளூடிங் யூ. அவரை சாக விட மாட்டேன். அவ இந்த வீட்டை விட்டு இல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போகக்கூடாது. நீ ஏமா இப்படி சின்ன குழந்தை மாதிரி அண்ணன் கூட தகராறு பண்ணிட்டு இருக்க? அண்ணனை பத்தியே உனக்கு தெரியும்ல. மீனா எங்க? அதுவும் இப்படித்தான் 2 நாளா அழுது அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எங்கேயோ கூப்பிட்டு போனார். எங்கன்னு கேட்டதுக்கு ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்துட்டேன். அவர்கிட்ட அதுக்கு மேல யாரு கேட்பாங்க? மீனா, 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 எங்க போனா? ஏய் மீனா, நில்லுமா, நில்லு. நல்ல பொண்ணுல சொல்ல பிடிச்சு கேட்டு வந்து திட்டு வரல. என்ன
விதி முடிஞ்சு போச்சு, வேதனை பட்டு என்ன பிரயோஜனம்? 15 நாள் ஆனாலும் சரி, 20 நாள் ஆனாலும் சரி, இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு காணாம சிறையை விட்டு நம்ம வெளியே போக கூடாது. பிரச்சனைக்கு முடிவு தெரியற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே வேணும்னா உண்ணாவிரத போராட்டம் கூட இருக்க தயங்க கூடாது. இதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும் தெரியுதா? ஏமாச்சி, இனிமே யாரும் வெளியில இருக்க கூடாது, அவங்க உங்க செல்லுக்கு போங்க. நீங்க எல்லாம் போங்க. ஐயா, நீங்க எனக்கு கொஞ்ச நேரம் புஸ்தகம் படிச்சாதான் தூக்கம் வரும். நீங்க அனுமதிச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் போய் படுத்துக்கிறேன். நீங்க மட்டும் தனியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆயிடாது. சரிங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள். இதுவரைக்கும் உண்மையை பேசிட்டு இருந்த நமக்கு கிடைச்ச பலன் தூக்கு தண்டனை. ஏன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பொய்யை சொல்லி இங்கிருந்து தப்பிக்கூடாது? இந்த கொலையை நேரில் பார்த்த ஒரே சாட்சி நான் தான் சொன்னா நிச்சயமா நம்மளை தூக்கில் போட மாட்டாங்க. இப்போதைக்கு தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிச்செல்லாம். காந்தியே சொல்லியிருக்கிறார், 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. நம்ம ஒரு நிரபராதி தப்பிச்ச வேண்டியதுதான். ஐயோ கொலை, கொலை! ஐயோ நீ நேரில் பாத்தியா? பார்த்தேன் சார். மறுபடியும் பார்த்து அடையாளம் காட்டுவியா? கண்டிப்பா காட்டும் சார். அது மட்டும் இல்ல சார், இவர் சாவறதுக்கு முன்னாடி கொலகாரனை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு செத்தார் சார். இவனா? இவனா? நீங்க இல்ல, நான் போலீஸ். பயப்படாது, பயப்படாது. எல்லா செக்ஷன்ல இருக்கிற கைதிகளையும் காட்டிட்டேன், யாருமே இல்லங்கற. அவன் கைதியே இல்ல சார். அதே நீ முதல்ல என்கிட்ட சொல்லல. நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே. கிண்டலா பண்ற? அவனை நீ பார்த்த உண்மைதானே? உங்க மேல சத்தியமா சார்? அவனை ஒரு தடவை நான் வெளியில பாத்துருக்கேன் சார். நீங்க என்ன வெளில கூட்டி போனீங்கன்னு வச்சுங்க, அவனை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சு கொடுத்துரும் சார். நட.
நீதான் பாலுவா? ஆமாங்க. குலகாரனை நீ நேர்ல பாத்தியா? சத்தியமா நான் பாத்துங்க. சரி, அவனை கூட்டிட்டு போங்க. போலீஸ் பாதுகாப்பில் இருந்த ஒரு அரசியல்வாதி கொலை செய்யப்பட்டிருக்கார். குலகாரனை நேர்ல பார்த்த சாட்சி நாளைக்கு தூக்குலப்பட வேண்டிய ஒரு கைதி. இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான சூழ்நிலைய ஏ சர்வீஸ்ல இதுவரைக்கும் நான் சந்திச்சதே இல்லை. இப்போ அந்த குலகாரனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணத்தான் உங்களை எல்லாம் நான் கூப்பிட்டுருக்கேன். தூக்கு தண்டனை கைதியை வச்சு எல்லா செக்ஷன்ல உள்ள கைதிகளையும் தரவா செக் பண்ணியாச்சு. ஆனா குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. சோ குலகாரம் சந்தேகத்துக்கு இடமில்லாம வெளியில இருந்தா வந்திருக்க முடியும். தூக்கு தண்டனை கைதிய வெளியே கொண்டு போக அனுமதி கிடைச்சா அவனை வச்சு குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனைய அந்த தூக்கு தண்டனை கைதியை வச்சு தான் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. சோ ஆஸ் எ ஸ்பெஷல் கேஸா அவனோட தூக்கு தண்டனைய தள்ளி போட ஏற்பாடு பண்ணணும். உங்க கருத்துக்களை நான் ஏத்துக்கிறேன். இம்மிடியட்டா ஹோம் மினிஸ்டர் போன்ல கான்டாக்ட் பண்ணி தூக்கு தண்டனையை போஸ்ட்போன் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சிஇடி ஆபீசரோட இந்த கைதியை வெளியே அனுப்பிச்சு நிச்சயமா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். அவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு போலீஸ் விங் ஏற்பாடு பண்றது சேஃப்டி. ஓகே, அதுக்கு ஏற்பாடு பண்றேன். சிஇடி இன்ஸ்பெக்டர் மூர்த்தி. மிஸ்டர் மூர்த்தி. எஸ் சார். இப்ப நீங்க வெளியே கூட்டிட்டு போறது ஒரு தூக்கு தண்டனை கைதிய, அது மட்டுமல்ல ஒரு கொலைய பார்த்த ஐ விட்னஸும் கூட. அவன் போக்கிலேயே விட்டு பிடிச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க கடமை. அண்டர்ஸ்டாண்ட்? அருமையான சந்தர்ப்பம், நழுவ விடக்கூடாது. அந்த கொலகாரனை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இதே சீட்ல அடுத்த டிஐஜி நான் தான். அவசரப்பட்டுட்டேன். என்ன சார்? ஏண்டா நீ முன்னால போறத பார்த்தா நீ என்னமோ போலீஸ் ஆபீசர் மாதிரியும் நான் என்னமோ ஜெயில் கைதி மாதிரியும் இருக்கு. ஃபாலோ மீ. ஏன் சார் வெளில கூட்டு பாருங்க, ஒரு ஜீப் கூட இல்ல, அட்லீஸ்ட் ஒரு மோட்டர் சைக்கிள் கூட பரவாயில்ல சார், நான் ஓட்டும் சார், லைசன்ஸ் எல்லாம் இருக்கு. யோ, நான் கண்டுபிடிக்க போறது ஒரு கொலகாரன, கூட்டிட்டு போறது ஒரு கொலகாரன, இந்த லட்சணத்துல உன் மொகர கட்டிக்கு ஒரு மோட்டர் பைக் கேக்குதா? மொகர கட்டியா? என்ன ஜெயிலே போடுங்க, தூக்கில போட்டோம். நில்லுப்பா. ஏன் படுத்துற? உள்ள இருக்கும்போது ஒழுங்கா இருந்த, வெளியே வந்த உடனே தகராறு பண்றீங்க. வாப்பா வா. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு அப்புறமா குலகாரனை கண்டுபிடிப்போம். எல்லாரும் கோயிலுக்கு சந்திரன் காப்பு போட தான் கூட்டு வருவாங்க, நீங்க என்னடானா எனக்கு இந்த காப்பு போட்டு கூட்டு வந்துருங்க. வேலங்க அவுத்து விடுங்க சாமிக்கு முன்னோம். அப்படியே கும்பிடு. அவுத்து விட்டா கோயில காணாம போயிடுவேன். காணாம போறதுக்கு நான் என்ன சிலையா? கடவுளை கும்பிடுறதுக்கே கைய வத்து விட மாட்டாங்கறியா? உன்னை இதே கோயில பெரட்டி பெரட்டி எடுக்கிறேன் பார். நான் அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டிட்டு இருக்கேன். அப்போ உருளு. இன்னும் என்ன நல்லா வேண்டிக்கிட்டு இருக்க? சாமி கும்பிடணும். நானும் தான் கும்பிடணும். கடவுளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாரு, யாரு கும்பிடனே அவர் ஏத்துக்குவாரு. ஒரு காம்ப்ரமைஸா போயிடுவோமே. பீச்சை கை தூக்கு. சோத்து கை தூக்கு. கைதிகளுக்கெல்லாம் கற்பூரம் காட்டுறது கிடையாது. சாமி சாமி சாமி, இந்த ஆள் தான் கைதி. நான் ஒரு நல்ல கடமை உள்ள போலீஸ் ஆபீசர். இந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணா? ஒரு 50 வயசு பொம்பளை கற்பை. நீ நல்ல புள்ள, இந்த பிரசாதம் வச்சுக்கோ, தீர்காயுஷாயிரு. காதுக்கேத்த பூ பொருத்தமா இருக்கு. ரெண்டு பேர் கையிலயும் விலங்கு மாட்டிருக்கிறதுனால இப்படி விளையாடினேன். இப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப புரியும் ஜனங்களுக்கு யாரு போலீஸ், யாரு பொறுக்கின்னு. சீக்கிரம் வந்துரு போ. சார் உள்ள போய் ரொம்ப கஷ்டமா இருந்தா கூப்பிடுறேன், வந்து ஜிப்பா வந்து விடுங்க. கிண்டல உன் நேரம்டா, பின்னால காட்டுறேன் நான் யாருன்னு. இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு வாரம் ஒண்ணுக்க தேக்கி வச்சு ஒரே நேரத்துல போய்கிட்டு இருக்கானா? கக்கூஸ்லயே கவுந்தடிச்சு படுத்திருப்பானோ? இல்லையே, இவனுக்கு பின்னால போனவன்லாம் வந்துட்டானுல. என்னமோ நடக்குது,
வர்றேன். ஒண்ணுக்கு போக இவ்வளவு நேரமா? என்ன வாசலையே எப்படி வீசுது? யோ மூடியா, சாரி. பெண்கள் கக்கூஸ் பக்கம் போறியா? உன்னை பெட்ட கோழி மாதிரி அமிக்கிறேன் பாரு. இரு இரு, எங்க போயிடுவேன்? பொம்பளை கக்கூஸ் அந்த விட்டுருவேன் நினைச்சியா? சாரிமா, டிபார்ட்மெண்ட்ல 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என் கையில சிக்கின சின்னாபினம் ஆயிடுவேன். பறந்து போயிட்டா ஐயா? ஐயா ஐயா, எங்க போனா இருந்தாலு? ஐயோ, என் சுருக்கு பையன் என்ன சார் எல்லாம் கிழிஞ்சிருக்கு? அது ஒண்ணு இல்ல, ஆணி மாட்டி கிழிஞ்சிருச்சு. ஆணி மாட்டி கிழிஞ்சதா? பார்த்தா 10 பொம்பளைங்க ஒண்ணா சேர்ந்து பொறாண்டன மாதிரி இருக்கு. தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்காக கேக்குற? ஏண்டா எங்க போய் பதுங்கிக்கிட்ட? பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு. யாரு? நானு பதுங்குன்னா? சார், இந்த மாதிரி நம்ம மேல நம்பிக்கை இல்லாமலாம் பேசாதீங்க. நேரா என்ன ஜெயில போடுங்க, அவங்க என்ன தூக்கல போட்டோம். ஆரம்பிச்சுட்டான் இந்த கதையை சொல்லியே என்ன மிரட்டுவியே. ஏண்டா பொறுக்கி, பொம்பளை கக்குசுக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம சுருக்கு போய் அடிச்சிட்டியா? கொண்டா என்ன சார் இது? பொம்பளை கக்கூசு சுருக்கு பை ஒரே கேவலமா இருக்குதுப்பா. தம்பி, என்ன இங்க நடந்த விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லிடாத, என் மானம் போயிடும். உங்க மானம் போகாம இருக்கணும்னா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? என் லவர் கிட்ட என்ன கூட்டு போகணும். என்ன என்ன போலீஸ் ஆபீசர் நினைச்சியா இல்ல மாமா நினைச்சியா? நோ நோ நோ, ஏமா சுருக்கு பையே, நீ சொல்ற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். இப்படியா வா தம்பி. இந்த விலங்க கழட்டணும்னா நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? ஓ லவர் மேல சத்தியம் பண்ணி கொடுக்கணும், நீ என்ன விட்டு எங்கேயும் ஓட மாட்டேன்னு. ஓ லவர் மேல வேணும்னால சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், நான் உன்ன விட்டு எங்கேயும் ஓட மாட்டேன். இது நியாயம் நட. நாளை காலை 8 மணிக்கு என்ன தூக்கல போட போறாங்க. மறுபடியும் நீ இங்க வரும்போது ஒரு மாலை வாங்கிட்டு வந்து. நீங்க எல்லாத்துலயும் என்ன ஜெயிச்சிட்டீங்க. ராவல என்ன ஜெயிக்க முடியாது பாலு. பாலு, உண்மை அவ்வளவு சீக்கிரம் சாகாது. நீ ஏன் இந்த முடிவுக்கு வந்த? சாவல நீங்க என்ன முந்திர கூடாதுன்னுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இடையில இம்சியா இருக்க நான் விரும்பல. போலீஸ்காரனும் மனுஷன்தான், அவனுக்கும் காதல் கல்யாணம் இதெல்லாம் இருக்கு. ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், காதலை அவன் அழிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் அழிஞ்சு போயிடுவான். காதல் ஒரு நாளும் அழியாது. கரெக்ட். நான் இன்னும் முடிக்கல. நாங்க இன்னும் ஆரம்பிக்கலையே. அப்ப இந்த கேப்ல சொல்லிடுறேன், இத பாருமா. இனிமே அவசரப்பட்டு இந்த மாதிரி எந்த முடிவும் இருக்காது. என்னுடைய டியூட்டி இல்லைனாலும் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவரே சொல்லிட்டாரே, வா போலாம். இங்கதான் நீ தப்பு பண்ற. இதுக்கு பேர் தப்பு இல்லைங்க. ஷீலா இங்க இருந்தா தான் அது நமக்கு பெரிய உதவியா இருக்கும். இத பாருமா, ஏதாவது உதவி தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு போன் போடு. ஸ்டார்ட். Not this! விட்டா கம்மு மாதிரி ஒட்டிப்பியே. Follow me! உன் இஷ்டப்படி விட்டா நீ பூந்து விளையாடுவே. என் கடமை என்னது? அதுக்கு உன்னை விட முடியும். கொலைகார ராஸ்கல், என்ன தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளே வந்திருப்பேன். ஆமா, இது பெரிய வேதாள உலகம், இதுக்குள்ள வரதுக்கு எனக்கு தைரியம் வேணுமா? என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா என் அஸ்டிட் கிட்ட கேட்டு. யார்மேன் நீ? யார பாத்து
அங்க கேள்மேன். மிஸ்டர் விஸ்வநாத், ஒரு என்கொயரிக்காக அவரை கூட்டிட்டு வந்தேன். இதுக்கு மேல ஏதாவது தெரியணும்னா கமிஷனர் கிட்ட டைரக்டா பேசிக்கிங்க. யார கேட்டா உள்ள விட்ட? போலீஸ். போலீஸா? போலீஸ். ஹலோ, ஐஜி ஆபீஸ். ஐஜி தான் பேசுறேன். சரி, விஸ்வநாத் ஹியர். என்னையா பண்ணீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல? ஒரு தூக்கு தண்டனை கைதியை வெளியே விட்டுருக்கீங்க. அவன் தைரியமா வீட்டுக்கு விட்டு போறான். இதெல்லாம் போலீஸ் சீக்ரெட்ஸ். நீங்க ஷெரீஃபா இருக்கலாம், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் விஸ்வநாத். காப்பாத்த முடியல, சாவி இல்ல. நான் தான் நீ பெத்த பாவி. எப்பா, என்ன இன்னும் தூக்குல போடல? இவர் தான் போலீஸ் ஆபீசர், என்ன வெளில கூட்டு வந்திருக்காரு. வணக்கம் சார். என்னையும் கொஞ்சம் வெளில எடுத்துருங்களா. உங்க குடும்பமே கம்பி என்ற குடும்பமா? உன் சித்தி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டாடா. பூட்டி வச்சுட்டு சோறே போடாம சாகடிக்கிறா. சத்தம் போட்டா சாணிய கரைச்சு ஊத்துறாடா. மகனே, என்ன காப்பாத்துறா? சித்தி எதுக்கு பதறாங்க? ஒரு கால் உன்னை பேய்னு நினைக்கிறாங்களோ, ரெண்டு காலையும் காட்டு. சித்தி, நான் இன்னும் சாகல, உன்ன மாதிரியா உயிரோட இருக்கிறேன். மகனே, இப்ப வந்திருப்பா. உங்க அப்பா உள்ள அடைச்சு வச்சிருக்கப்பா, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுப்பா. அடியே, அன்னைக்கு என்ன இழுத்த இன்னைக்கு அவனே இழுக்கிறடி. நான் கவனிச்சுக்கிறேன் நைனா. ஐயோ, நீ நாஸ்தி ஃபேமிலி, நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. சித்தி, நீ அப்பாவுக்கு பண்ண கொடுமையெல்லாம் அவரே போலீஸ் ஆபீஸர்கிட்ட சொல்லிட்டாரு. இன்னும் ஏதாச்சும் பண்ண, நீ அப்பாவை உள்ள தள்ளின மாதிரி இவர் உன்ன உள்ள தள்ளி 6 மாசம் கம்பி என்ன வச்சிருவாரு. சாவியடு. சாவி என்கிட்ட வந்தே இல்லையே. தொங்கறத நானே உருவறேன். இதுதான் சாவி. ஓஹோ, கவலைப்படாத, அப்பாவை நான் வெளியே விடுறேன். கம் டு தி டோர். கோகோ, அப்பா அவளோ ஒரு கீ கிடிக்கிற. ஐயோ, மகனே, நான் உன்ன உயிரோட பாப்பன்னு நினைக்கவே இல்லடா. நானும் உன்ன உயிரோட பாப்பன்னு நினைக்கவே இல்லையப்பா. இன்னும் உயிரோட இருக்கிறியே. யாருப்பா? எங்காவா? எங்காயிருச்சு. ஐயோ, ஹலோ, நான் தங்க ஆஷா பேசுறேன். எங்க இருந்து பேசுற? நம்ம அடையார் பங்களால இருந்து பேசுறேங்க. என்ன விஷயம் சொல்லு. மீனா வீட்டை விட்டு 3 தடவை தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப கூட நான் ரோட்ல இருந்து தாங்க இழுத்துட்டு வந்தேன். என்னால அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. கண்ட்ரோல் பண்ண முடியலையா? சியாஷா, போலீஸ் என்ன வீட்டு வரைக்கும் வந்து ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அவ உயிரோடு இருக்க ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு ஆபத்து தான். டூ ஒன் திங், அவளுக்கு விட்டமின் மாத்திரை கொடுக்கும்போது கூட 10 தூக்க மாத்திரை சேர்த்து கொடுத்து. என்ன சொல்றீங்க நீங்க? 10 தூக்க மாத்திரை கொடுத்து கொன்னுடுன்னு நீங்க பெத்த பொண்ணுங்க. பரவாயில்ல, அவளை மாதிரி 20 குழந்தைகளை பெத்துக்க எனக்கு வயசு இருக்கு, வலு இருக்கு, வசதியும் இருக்கு. உங்க சொந்த சுகத்துக்காக என்னையே அழிச்சுக்கிட்ட ஒரு பச்சை குழந்தைய கொன்னு அந்த பாவத்தை சுமக்க நான் தயாரா இல்லைங்க. Do what I say. நீங்க
மீனா. ஆஷா, மீனா எங்க? மீனா எங்க? நான் ஜாக்கிரதையா தாங்க பாத்துட்டு இருந்தேன். அவன் என்ன ஏமாத்திட்டு எங்கயோ போயிட்டாங்க. என்னடி மீனா, 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 மீனா. போய் சேரத்துக்குள்ள குழந்தைய கொன்னுட்டான்னா ஸ்பீடா போ, வேகமா போங்க. இதுதான் வேகமா? இதை விட வேகம் வேணும்னா வண்டியை விட்டு இறங்கி ஓடத்தான் வேணும். அப்புறம் எதுக்கு வண்டி? சும்மா ஒரு கௌரவத்துக்கு தான். குசும்பியானி சார், விஸ்வநாத் கார் போகுது, வேகமா திருப்புங்க. வேகமா திருப்பினா வண்டி ரெண்டாயிடும், அப்புறம் தனித்தனியா தேடணும். காரை ஃபாலோ பண்ணாதான் குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிற வேகமா போங்க. இன்னமும் கவர்னருக்கு பைலட் மாதிரி போறீங்க. சொல்ல மாட்டேன், நீ விஸ்வநாத் பிரேக் போட்டா ரெண்டு பேரும் எகிரிடுவோம். இவன் பின்னாலேயே ஊரை சுத்திக்கிட்டு இருக்கவன், குழந்தை விஷயம். சார் சார் சார், குழந்தை அங்கே லெப்ட்ல ஓடிங்க. மெதுவா கை கொண்ட, கை கொண்டா மெதுவா, மெதுவா, மெதுவா. நீயே கவுக்கிறியோ? இது அண்ணாமலை புறமா அதிராமபுரமா? ரொம்ப முக்கியம். இப்ப எதிர்ப்புறம் பாருங்க சார்.
என் புல்லட் பாயாது. ஒண்ணுமே சைஸ் வாரியா உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுங்கிறத தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானும் வந்த வேலையை விட்டுட்டு ஓ சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன மட்டும் ஏமாத்தல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. மரியாதையா சொல்லிடு, யார் அந்த கொலகாரன்? இல்ல சுட்டு பொசுக்கிடுவேன். இப்படி சுட்டீங்கன்னா நீங்க தான் பொசுக்கிடுங்க. இப்படி புடிங்க சார். தூக்குதண்டில இருந்து என்ன காப்பாத்திக்க நான் சொன்ன பொய் சார் அது. நான் கொலகாரன பார்க்கவே இல்லை சார். அவரு உங்ககிட்ட ஏதோ ரகசியம் எல்லாம் சொன்னார்னு சொன்ன. என்ன தங்கமல ரகசியமா சொன்னாரு? வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடுன்னாரு. செத்தும் பழி வாங்கிட்டானே. ஆனா நீ இருந்துகிட்டே என்ன பழி வாங்குற சார்? என்ன நம்புங்க சார். சார் அந்த ஆள் சாகும் போது இது என் கையில கொடுத்தாரு சார். இதை வச்சு எதனா தெரியுதா பாருங்க. ஒரு நிமிஷம், அந்த டாலரை கொடுங்க. சீஸ், கவலைய மறக்கிறதுக்கு இத சாப்பிடுங்க. உங்களுக்கு எது வந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். எவ்வளவு எச்சரிக்கா இருந்தோம். குழந்தை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சே. குழந்தைதான் போலீஸ் கையில மாட்டிக்கிச்சு. பெஞ்ச் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் பண்ணி வாங்கியிருக்கிற முன்ஜாமீன் இந்த அருணாச்சலம் கையில இருக்கு. உங்க சற்று பட்டனை கூட யாராலும் டச் பண்ண முடியாது. ஒன் மினிட். ஹலோ, பிரியா பேசுறேன். வாங்கிட்டேன் சுண்டக்கா. பெஞ்ச் கோர்ட்ல முன்ஜாமீன் வாங்க முடியாம என் ஜூனியர் போன் பண்றான். இப்ப நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. செத்துப்போயிட்டதாம். சவன், இந்த டோபா அவன் தலையில மாட்டு. ஜோலி, எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல்? எஸ் சார். ஓகே, செக். இப்போ மயக்கம் தெளிய வைக்கணும். எஸ். நர்ஸ், இன்ஜெக்ஷன் ரெடியா? ரெடி சார். 2 மினிட்ஸ்ல மயக்கம் தெளிஞ்சிடும். ஓ, தட்ஸ் ஃபைன். Thank you.
என்னது, நான் பூமியில இருக்கனா இல்ல சந்திரமண்டலத்துல இருக்கனா? நான் எங்க இருக்கேன்? எங்கேயும் இல்ல, ஆஸ்பத்திரியில இருக்கீங்க. ஆஸ்பத்திரியில இருக்கனா? எல்லாரும் ஹெல்மெட் போட்ட மனுஷங்களா இருக்காங்களே. ஐயோ, என் முதலாளி போட்டோவுக்கு பொட்டு வச்சு மாலையும் போட்டிருக்காங்களே. இது அவரோட ஆஸ்பத்திரி தான். அவர் செத்து 25 வருஷம் ஆச்சு. என்னது, 25 வருஷமா? இப்ப வருஷம் என்ன தெரியுமா? 2050. கேலண்டர் பாருங்க. என்ன, என் முடி வெள்ளையாயிருச்சு, என் மீச வெள்ளையாயிருச்சு. ஆமா, நீங்க 50 வருஷமா கோமால இருந்தீங்க, இப்பதான் உங்களுக்கு நினைவு வந்திருக்கு. கோமாவில இருந்தனா? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என் முதலாளி வீட்டு டிரைவர் பாலு இல்ல? நீ இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. அவர் எங்க மாமா. அவர் செத்து 30 வருஷம் ஆகுது. 20 வருஷம் 30 வருஷம் இந்தியா சுதந்திரம் வாங்கின கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. வணக்கம். 134வது அலைவரிசையில் இருந்து செய்திகள் வாசிப்பது 32 28 32. என்னது, இந்த அம்மா அவங்க பேரை சொல்றதுக்கு பதிலா அவங்க சைஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சைஸ் சொல்லுங்க, அதுதான் அவங்க பேரு. நமது முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மறைந்து 66 வருடங்கள் ஆகிறது. அவருடைய நினைவு நாளையொட்டி அவருக்கு நாடே அஞ்சலி செலுத்தியது. அடுத்த மாதம் சந்திரமண்டலத்தில் நடக்கவிருக்கும் விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு இங்கிருந்து பக்தர்கள் செல்ல 40 விசேஷ ராக்கெட்டுகளை அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நமது தமிழக முதல்வர் சந்திர செவ்வாய் கிரகங்களில் தமது கட்சியின் தேர்தல் ஒப்பந்தங்களை முடித்துக் கொண்டு இன்று தாயகம் திரும்புகிறார். நம்மால் அங்கேயும் போயிட்டார். வரவிருக்கும் சந்திரமண்டல முதல்வர் அப்பல்லோ 11 அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை அளிக்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நான் 50 வருஷம் தூங்கினதுனால எல்லாமே மாறி போச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மாறல, என் பேண்ட், என் சத்து. யோ, 2000 வருஷம் வசிக்குது, ஏதாவது சாப்பிட கூட. இங்க போறாமே என்னப்பா சாப்பாடு கட்டா? நீ பாட்டுக்கு டைப் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஓல்மேன், இது டைப்ரைட்டர் இல்ல, கம்ப்யூட்டர். நீங்க என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கறத இந்த கம்ப்யூட்டர் தான் சொல்லும். அதுபடிதான் நாங்க கொடுப்போம். இப்ப என்ன சொல்லுது? உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு கம்ப்யூட்டர் சொல்லிடுச்சு. இப்ப சாப்பாடு வந்துடும். ஏப்பா, சாப்பாட்டுக்கு தான் கம்ப்யூட்டர் சொல்லுது. இப்ப கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? அத நானே கொடுக்கறேன். குடிக்கிற தண்ணி தான் அவர் கொடுக்கறாரு. அடிக்கிற தண்ணி கிடைக்குமா? அடி வேணும்னா கிடைக்கும். ஐயோ, வேணாப்பா, கம்ப்யூட்டரே அடிப்பீங்க. காட்டுங்க. யோ, குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வர சொன்னா இங்கு பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன வருஷம்? 2050. 3 சொட்டு தான் குடிக்கணும். அதிகமாச்சு பேதி ஆயிடும். ஏயா, குடிக்கிறதுக்கே 3 சொட்டு, குடிக்கிறதுக்கு குடிக்கிறதே இல்லையா? அதனாலதான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? சரி, வாயில ஊத்து. சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிடு. சாப்பாடுனா மாத்திரை கொடுக்குறீங்க? இதுதான் சாப்பாடு. சாப்பாடுனா குழம்பு ரசம் மோர்ல இருக்கும், இது வெறும் மாத்திரையில இருக்கு. நீங்க கேக்குற எல்லா ஐட்டம்ஸும் இதுல இருக்கு. சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, மோர் இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த டேப்லெட்ல போட்டு போடி வச்சிருக்கோம். நல்ல வேளை, என்ன கோணியில போட்டு மூடாம விட்டீங்களே. அதிகமா பேசக்கூடாது, ஓவரா ஸ்ட்ரெயின் ஆயிடும். சாப்பிடுங்க. முதல்ல சோர் சாப்பிடுங்க, சாம்பார் சாப்பிடுங்க, ரசம் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க. இந்தாங்க, காது புண்ணுக்கா மருந்து போடுறேன், வாய தரங்க. கடைசியா ஒரு பீடா. பீடாவும் மாத்திரையில வந்துருச்சா? ஐஸ்கிரீம் கொடுங்க. ஐஸ்கிரீமா? இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. தூங்கிடலாம்ல? தூங்கலாம், ஆனா குரட்ட கரட்ட விடப்படாது, பக்கத்து பெட்ல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். அமைதி அமைதி. நம்ம செட்டப்பை எல்லாம் உண்மையை நம்பிட்டான். மீதி உண்மையை இவங்கிட்ட வந்து கக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. டோன்ட் சே இட், டு இட். வரமாட்டேங்குதே.
பேசாம படுற. ஐயோ வர மாட்டேங்குதே, அந்த ஒண்ணு மட்டும் வர மாட்டேங்குது, அந்த ஐடியா வர மாட்டேங்குதே. ஐயோ இப்பதான் 50 வருஷம் கழிச்சு கோமாவில இருந்து திரும்பி வந்திருக்கேன், பக்கத்து பெட்ல படுத்துக்கிட்டு இம்சியா பண்ற, பேசாம தூங்குடா. அந்த ஒண்ணு மட்டும் வர மாட்டேங்குதே, ஐடியா வர மாட்டேங்குதே. நீ என்ன பைத்தியமா? யார பார்த்து பைத்தியம் கேட்டேன்? ஐயமா ரைட்டர். ரைட்டரா? எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டர்? அந்த ரைட்டர் இல்ல மேன், எழுத்தால கதாசிரிய. 1000 இருந்து வசதிகள் இருந்தும் அது வரலையே, அது வரலையே, அது வரலையே, அது வரலையே. ஆ எது வரல, ஆ எது வரல, ஆ எது வரல. டும் 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 ஹை ஜிஞ்சன கிரை டக்கடா ஜிஞ்சன கிரை நக்கடா ஹை டும் டும் ஜிஞ்சன கிரை லக்கே யா டங். நான் என்ன போயிட்டேனா? கடைசி வாத்தியம் வச்சுக்கிற, இப்படி எல்லாம் பண்ண கோலாதான் விழும். அதான் கொலை, கொலை. இந்த கொலைய நான் எங்க தேடுவேன்? தாய் பாசம் எழுதுனேன், தங்கச்சி பாசம் எழுதுனேன், அம்மா பாசம் எழுதுனேன், அப்பா பாசம் எழுதுனேன். ஏன் ஆஃப்டர் ஆல் கூத்தியா பாசமே எழுதிட்டேன். அது வேற எழுதிட்டியா? அதுக்கு மேல எழுதிட்டேன். ஆனா ஆஃப்டர் ஆல் ஒரு கொலை பண்றது எப்படின்னு எனக்கு எழுத தெரியலையே. என்ன இந்தியா எப்படி எழுத்தால் தான் மதிக்கும்? ஐயோ எந்த மாதிரி கொலை வேணும்? கதையில ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான், அவனை கொல்லணும், ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொல்லணும். எப்படி முடியும்? ரொம்ப கஷ்டமாச்சே, எப்படி முடியும் சொல்லுங்க. எதுக்கு சிரிச்சீங்க? இது 2050 வருஷம், கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு, இதுக்கு போய் தலையை பிச்சுக்கிறியே. அதோ அந்த போட்டோவில் இருக்கிறாரே விஸ்வநாத், அவர் என் முதலாளி. 61 வருஷத்துக்கு முன்னால அவருக்கும் தமிழ்மணிங்கிற ஒரு அரசியல்வாதிக்கும் தகராறு ஏற்பட்டுச்சு. அந்த தமிழ்மணியை கொலை பண்றதுக்கு என் முதலாளி திட்டம் போட்டார். அந்த தமிழ்மணிக்கு விஷயம் தெரிஞ்சு போராட்டம் பண்ணி ஜெயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார். விட்டாரா விஸ்வநாத் ஜெயிலுக்குள்ளே போய்? இன்னைக்கு கம்ப்யூட்டருக்கே தோணாத மூல உங்களுக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடியே தோணி இருக்கே. அது மட்டுமா? ஒரு தொழிற்சங்க தலைவனை தொழிற்சாலைக்குள்ளே வச்சு தொழில் பண்ணிட்டீங்களா? கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணது மட்டுமில்ல, அவனுக்கு சுடுகாட்டுல இவரே அவனுக்கு கொல்லிய வச்சாரு. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய கிரைம் சப்ஜெக்ட், என்ன அழகா ஒரு சென்டிமெண்ட்ல பிளாக் பண்ணிட்டீங்க. யூனியன் லீடர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கற்பழிச்சு காரையும் ஏத்தி கொண்டுட்டு அவரு வீட்டு டிரைவரை கூப்பிட்டு அவன்தான் கொலை பண்ணான்னு அவவாயாலே சொல்ல சொன்னார். இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா? ஆல் ரவுண்ட் அட்வொகேட் அருணாச்சலம். அறுபத்தோரு வருஷத்துக்கு முன்னால் அடிபட்ட காயம் ஆறாம அப்படியே இருக்கு. அது எப்படி? நீங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் வீடியோ படமா எடுத்தாச்சு. இனிமே அந்த விஸ்வநாத் தான் செஞ்ச கொலைகள்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. விஸ்வநாத் எங்க இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. பேப்பர்ஸ்ல நியூஸ் வரதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. பி அலர்ட்.
இது விலங்கு இல்லம்மா, பாச சங்கிலி. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதா சொன்னேன், சொன்னபடி சேர்த்து வச்சுட்டேன். நான் ஒரு கடமை உணர்வு உள்ள போலீஸ் ஆபீசர். நாங்க என்ன மாமா என்ன சொன்னோம்? இவர் குசும்பு பிடிச்ச ஆளு, பாலை கொடுத்து படுக்க வச்சு. பால் கொடுக்க அவளுக்கு தெரியும், படுக்க வைக்க எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. அப்ப நான் வரட்டுமா? வரட்டுமா? இம்சையா? அப்பா, சம்மா ஃபாஸ்ட். இந்த வேகம் கடைசி வரைக்கும் இருக்கணும். குட் பை.